அரசு பணிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் வரும் மே 21ஆம் தேதி நடைபெறும் என TNPSC தலைவர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பல்வேறு அரசு பணியிடங்களுக்கான குரூப் 2 குரூப் 2A தேர்வுகளுக்கான அறிவிப்பானை வரும் 23ஆம் தேதி TNPSC-யின் இணையதள பக்கத்தில் வெளியிடப்படும் என்றார். தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி வரையில் குரூப் 2 தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என கூறினார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும் எனவும் மாணவர்கள் தேர்வு செய்த மொழிக்கு ஏற்ப வினாத்தாளில் பொது தமிழ் மற்றும் ஆங்கிலம் தொடர்பாக தலா 100 கேள்விகள் இடம்பெறும் எனவும் குறிப்பிட்டார். தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் நேரடியாக 5413 பணியிடங்களும் நேர்முக தேர்வின் மூலம் 116 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார். குரூப் 2 தேர்வு முதல்நிலை முதன்மை மற்றும் நேர்முக தேர்வு என 3 கட்டங்களாக நடைபெறும் எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். மே 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகளுடைய முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும். முதன்மை எழுத்துத் தேர்வுகள் செப்டம்பர் மாதம் எழுதப்படும். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களிலே கலந்தாய்வு மற்றும் நேர்முகத்தூர் அல்லாத பதிவுகளுக்கு அந்த கவுன்சிலிங் முறையிலே அந்த தேர்வுகள் வெற்றி பெற்ற தேர்வுகளுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வுகளில் ஒருமுறை பதிவில் ஆதார் எண்ணை இணைப்பது வரும் 28ஆம் தேதி முதல் கட்டாயம் என்பதால் ஆதார் எண்ணை தேர்வர்கள் உடனடியாக இணைக்க வேண்டும் என பாலச்சந்திரன் கூறினார். தமிழகம் முழுவதும் 117 மையங்களில் குரூப் 2 தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் இனி TNPSC தேர்வுகள் காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். பிற்பகலில் நடைபெறும் தேர்வுகள் வழக்கம்போல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 வரை நடைபெறும் எனவும் தேர்வர்களுக்கான வயது வரம்பு 32 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் TNPSC தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அகமதாபாத் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 38 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அகமதாபாத்தில் 70 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 21 இடங்களில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. இதில் 56 பேர் உயிரிழக்க 240 பேர் காயமடைந்தனர். 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் 100 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பினர் அகமதாபாத்தில் தொடர் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. 77 பேருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. 2009 முதல் நடைபெற்ற இந்த வழக்கில் அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் 1000 மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்தது. அதன் அடிப்படையில் கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பினை வெளியிட்ட நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 28 பேரை விடுதலை செய்தும் 49 பேரை குற்றவாளிகளாகவும் அறிவித்தது. இந்நிலையில் குற்றவாளிகளில் 38 பேருக்கு தூக்கு தண்டனையும் 11 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் வழங்கி அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் அடங்கிய நகர்ப்புறங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் 2,79,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் ஏற்கனவே 218 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனரில் 12,607 பதவியிடங்களுக்கான தேர்தலில் 57,778 பேர் களத்தில் உள்ளனர். கடம்பூர் பேரூராட்சியில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 31,150 வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்கு எந்திரங்களை கொண்டு செல்லுதல், வாக்குச்சாவடிகளை தயார் செய்தல் போன்ற பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 160,000 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குலுக்கல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள 133,000 அரசு பணியாளர்களுக்கு உரிய பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. 113,000 போலீசாருடன் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னாள் ராணுவ வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் பணியாற்றியுள்ள தேர்தல் அலுவலர்களுக்கு வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பணியாணை வழங்கப்பட்டது. அங்கு வைக்கப்பட்டுள்ள தபால் பெட்டியில் வாக்குகளை செலுத்திவிட்டு அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் உள்ள பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றனர். ஆர்டர் வாங்கின உடனே நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம்னா நேர வாக்குச்சாவடிக்கு போறோம். 12 மணிக்கு நாங்கள் அங்கே இருக்கணும். எங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் அங்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பயிற்சி எங்களுக்கு அருமையாக கொடுத்தாங்க. அதனால திறம்பட எந்த விதமான அசம்பாவிதங்களுக்கு இடம் இல்லாமல் செம்மையாக இந்த தேர்தலை நடத்தி முடிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம்.
திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நல்ல நேரம் பார்த்து தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு நேருஜி உயர்நிலைப் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்கள் அனைத்தும் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்காக திண்டுக்கலில் சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மதுரை மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணியினை மாநகராட்சி ஆணையர் பார்வையிட்டார். 100 வார்டுகளுக்கான வாக்குப்பதிவு மையங்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் ஆகியவை அனுப்பப்பட்டு வருகின்றன. வாக்குப்பதிவை ஒட்டி காஞ்சிபுரத்தில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்வதற்கு முன்பாக காவலர்கள் மத்தியில் மாவட்ட எஸ்பி சுதாகர் உரையாற்றினார். அப்போது தேர்தலில் பிரச்சினையை உருவாக்க நினைப்பவர்கள் போலீசாரையே குறிவைப்பார்கள் என்பதால் அனைவரும் கவனமுடனும் நடுநிலைமையோடும் செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 18,000 காவல் அலுவலர்கள் உட்பட 22,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 167 வார்டுகளில் உள்ள 213 வாக்குச்சாவடி மையங்களில் பதற்றமானவை மற்றும் 54 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாக அறியப்பட்டுள்ளது. தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு 200 மீட்டர் தொலைவுக்கு அரசியல் கட்சி அலுவலகமோ வாக்கு சேகரிப்போ நடக்கக்கூடாது எனவும் 100 மீட்டர் தொலைவுக்கு எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் புதிய அணை கட்டப்படும் என அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவையில் உரையாற்றியவர் தமிழ்நாட்டிற்கு தேவையான நீரை வழங்குவதில் மாநில அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அதே சமயம் கேரள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு என்றும் கேரள ஆளுநர் தெரிவித்துள்ளார். We believe that the dam's capacity should not exceed 136 feet of storage. As Kerala is committed to providing water to Tamil Nadu while safeguarding the lives of its people, it has put forth the proposal to build a new dam in the place of the existing dam, which is aged around a century and a quarter. புதிய அணையை கட்டினால் தமிழகத்திற்கான தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அத்திட்டத்திற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தலாம் என்றும் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில்தான் புதிய அணை கட்டப்படும் என்று கேரளா தரப்பில் மீண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இடுக்கி உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மழைக்காலத்தில் முல்லை பெரியாறு அணையில் 140 அடிக்கு மேல் தண்ணீரை சேமிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு நேற்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இளையராஜா பாடல்களை பயன்படுத்த 4 நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை. அரக்கோணம் அருகே கண்டெடுக்கப்பட்ட ராஜராஜ சோழன் காலத்து